ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசித்த விஷயம் அப்படின்னா, சரி இந்த விஷயத்தை வந்து இது சரி அது சரி நம்ம யோசிக்கிறதுக்கு இது வந்து டைம் கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம வந்து சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அக்காக்கிட்ட சொல்லிட்டேன், இது மாதிரி நம்ம இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க்கா, இதில் வந்து எது நடந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கற்றுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது பண்ணிக்கக்கூடாதுக்கா, நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் முடிவு எனக்கு புரிஞ்சிச்சு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து ஒரு சில இதை நான் வந்து அக்காக்கிட்டே சொல்லிட்டேன். இதில் நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அக்காவும் சொன்னிச்சு, அது எப்படி நம்மளுக்கு வந்து வெற்றியோ தோல்வியோ எதாக இருந்தாலும் வந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், அதில் நம்ம அடுத்தவட்ட ஒரு இதை நம்ம கொண்டுட்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் அதுக்காக நான் எதுவும் வந்து கவலைப்படுற மாதிரி இல்லை, எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம். நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் வந்து யோசித்து தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா சரி ஓகேன்ட்டு நானுமே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிஸ்னஸ் டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். தெரிஞ்ச கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய காலேஜில் படித்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நியூ கலெக்ஷன் அதெல்லாம் வந்து அனுப்புறது ஃபோன்லேயே, அதுக்கப்புறம் அது மாதிரி வந்து கஸ்டமர் வந்து எப்படி கொரியர் மூலமாக இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். ஓரளவு வந்து காலேஜ் பொண்ணுங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவங்கெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்து நம்ம வந்து இப்போ ஒரு 3 ட்ரெஸ் 1000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணேன். சரி ஓகே, அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நானுமே வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் கலெக்ஷன் இந்த மாதிரிலாம் அனுப்புறது அப்படின்ட்டு அனுப்பினோன்னே ஓரளவு வந்து கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஒரு வாரத்துக்கே 1000 2000 இப்படி தான் வந்து சேல்ஸ் ஆனிச்சு. கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு, என்னடா இது அந்தளவுக்கு சேல்ஸு, நம்ம முதல் வந்து கிட்டத்தட்ட 40,000 போட்டு ஆரம்பிச்சிருக்கோம், அந்தளவுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே இருக்கே அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம்தான் வந்து அந்த லோக்கல் டிவி ஸ்டேஷனில் அதுலெலாம் வந்து 1 buy 1 get 1 free ஆஃபர் அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க இது பண்ணிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் ஆஃபர் போட ஆரம்பித்தோன்னு தான் அவங்க வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வர ஆரம்பித்தாங்க. வந்து வீட்லேயே நாங்கள் வந்து கடை வச்சுருந்ததுனால வந்து கலெக்ஷன்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு ஓரளவு வந்து அவங்களே வந்து செலக்ட் பண்ணது பிடிச்ச கலர்றதுக்கப்புறம் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க சொல்ல சொல்ல நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும், ஒருத்தவங்க சொல்கிறத பார்த்துட்டு இன்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வாங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓரளவு 2000 வாரத்துக்கு வர ஆரம்பித்தது, அப்புறம் ஒரு 1 or 2 months போக போக ஒரு 5000 வந்து ஒரு வாரத்துக்கு கிடைக்கிறது அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 10,000 கிட்ட வந்து ஒரு வாரத்துக்கே நாங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 40,000-50,000 வரைக்கும் எங்களுக்கு இருந்துச்சு. அதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது போக ஒரு 20,000னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 கிடச்சிச்சு, ஒரு 10,000 லாபம் கிடச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து கடை பிடிச்சி நம்ம வந்து நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நிறையா வந்து சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து இப்போ வந்து ஒரு 1 year-க்குனாச்சும் நம்ம வீட்டில் இருந்தே தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா புதுசாக கடை பிடிக்கணும், அதுக்கு அட்வான்ஸு, அப்புறம் வந்து வாடகை இதெல்லாம் வந்து நிறையா வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன யோசிச்சேன், வாடகை கொடுக்குற காசுக்கு நம்ம வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸில் கூட கொஞ்சம் ஆஃபர் நம்ம நிறைய போடணும்னா இன்னும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஏன்னா ஒரு டவுனில் வந்து பிடிச்சோன்னா எப்படியும் வந்து ஒரு 7,000-8,000 வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த 8,000-க்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் இன்னொரு ஒரு ட்ரெஸ்க்கு ஒரு 20-30 ரூபா கம்மி பண்ணோன்னா கூட அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அதுக்கு 1 buy 1 get 1 கொஞ்சம் நம்ம ஆடி ஆஃபர் மாதிரி போட்டோன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கஸ்டமர் வந்து வர வர அக்கா சொன்னதும் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் சாட்டிஸ்ஃபைட் ஆகி நம்மளுக்கு எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க
அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு நம்ம சொல்லலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எது எது முடியுதோ அதை வந்து நம்ம கலெக்ஷன் வந்து அந்த பொண்ணுங்க எதிர்பார்க்குற மாதிரி கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய செட் சாரீஸ் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தோன்னே வந்து என்ன இது பண்ணாங்கன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து கொஞ்சம் அமைதியாக நம்ம இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதில் இன்னும் கலெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் வந்து